ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேங்காய் உட்டுக்கு வால்நட் கலர் அதுக்கப்புறம் மேட் ஃபினிஷிங் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எப்பயும் சொல்கிறது தாங்க ஆர்ட்னர் இரநூறு எம்எல் மெட்டீரியல் எட்நூறு எம்எல் வரும் முதல்ல ஆர்ட்னர் ஓப்பன் பண்ணி ஊற்றிங்க மேட் ஃபினிஷிங்கு எட்நூறு எம்எல் ஊற்றணும் நம்ம இப்போ வந்து ஒரு டோருக்கு தான் கலக்க போகிறோம் அதனால் ஆறுநூறு எம்எல் மெட்டீரியல் நூற்றம்பது எம்எல் ஆறுநூறு ஊற்றிக்கணும் மேட் ஃபினிஷிங்கை பொறுத்தவரையும் மெட்டீரியல் வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் ஏஷியனில் அதனால என்ன பண்ணுங்கள் நம்ம தின்னர் வந்து எஸ்டோ வச்சு அடிக்கலாம் நம்ம நார்மலாக வந்து கிளாஸுக்குலாம் இரநூறு எம்எல் வைப்போம் இது தாராளமாக முந்நூறு எம்எல் மேலே கூட வைக்கலாம் நான் இப்போது அந்த ஆறுநூறு எம்எல் மெட்டீரியல் நூற்றம்பது எம்எல் ஆறுநூறு எழுநூற்றம்பது எம்எல் மொத்தம் முக்கால் லிட்டர் ஆகுது அது நான் வந்து இரநூறு எம்எல் பி ஊற்றினர் வச்சுருக்கேன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன் நம்ம ஊற்றிட்டு அப்படியே இருபது நிமிஷம் வச்சுருக்கக்கூடாதுங்க நல்லா ஒரு அஞ்சாறு ஆற்று ஆற்றிட்டு அதுக்கப்புறம் அது மிக்ஸ் ஆகிட்டு பிறகு ஒரு பத்து நேருந்து இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அடிங்க ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க நம்ம பாலிஷர் இப்போ இருட்டில் அந்த ரூமில் அடிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஃபைனல் பண்ணிட்ட பிறகு பாருங்கள் அதான் டோர் மாட்டிகிட்ட பிறகு நான் வீடியோ எடுத்து லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேங்காய் இது வால்நட் கலர் இது ரூமில் அடித்தனால நமக்கு அந்தளவுக்கு கிளியரன்ஸாக எடுக்க முடியல இந்த டஸ்ட் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நம்ம ரூமில் வச்சோம் ஒன்றுமே தெரியல சரியா எதுக்கும் நம்ம மேட் ஃபினிஷிங் வாங்க இல்லை போட்டதில்லை அதனால் சரி எதுக்கும் போடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்குறாங்க அதனாலே எடுத்தேன் நம்ம எப்பவுமே வந்து ஃபோர் சைடு அடிச்சுக்கணுங்க மெட்டீரியலை கிளாஸாக இருந்தாலும் சரி மேட்டாக இருந்தாலும் சரி நம்ம முக்கால் லிட்டர் அடிச்சாகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு லாங் லைஃப் வருங்க மெட்டீரியல் கொஞ்சம் ஏற்றி அடிச்சோம்னா லாங் லைஃப் வரும் மெட்டீரியல் ஏற்றி அடிக்கிறதுனால இந்த பொட்டியிட ப்ராப்ளம் அதெல்லாம் வராது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சாண்டிங் அருமையாக பண்ணுறோம் ஸ்கேண்டிங் பண்ணால் நீங்கள் அந்த பயப்பட தேவையில்ல ஸ்கேன்னிங் பண்ணாதவங்க தான் எதனா ஒன்று புளிவு நிற்பாங்க கொட்டிடும் அது பண்ணும் இது பண்ணுன்ட்டு நம்ம எவ்வளோ மெட்டீரியல் ஃபஸ்ட்டு போட்டு தேய்ச்சி எடுக்கிறமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு தைரியமாக ஏற்றலாம் மெட்டீரியலை நான் பதினஞ்சு வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் இன்னும் எனக்கு அந்த வெடிகிறது அந்த இது பண்ணுற ப்ராப்ளம் வந்ததில்லை ஒரு ரெண்டு மூணு டோரில் வந்திருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா வேலை ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம அந்த எப்படி நேக்கு தெரியாமல் அடித்தது அந்த ப்ராப்ளம் தான் இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு கற்றுக்கணுங்களாம் வந்து இப்போ சொல்லின்னு இருக்காங்க எனக்கு வெடிப்பூட்டது அது விட்டுதுன்னு சும்மா ஏதோ கற்றுக்கணும் நம்ம வேலையை சம்பாதிக்கணும்னு போய் சம்பாதிக்கிறதுக்கு வசம் செய்கிறவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம வருஷமாக எங்கள் அப்பா ஒரு நாற்பது வருஷமாக செஞ்சுட்ருக்காரு நம்ம அப்படியே தான் வரோம் அந்த லைனில் தான் இருக்கோம் அதனால நம்ம கிளியராக தெரியும் பாலிஷ் ஒர்க்கை பற்றி அதனால மெத்திலே ஏற்றி அடிக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் இல்லைங்க ஏன் சொல்கிறேன்னா சாண்டிங் அளவுக்கு பண்ணியிருக்கணும் நம்ம சாண்டிங் நம்ம ஃபஸ்ட் கோட் அடிச்சுட்டு பிறகு எவ்வளோ தேய்ச்சி எடுக்கிறோமோ அப்போ தேய்ச்சி எடுக்கிறதுல தான் இருக்குது நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருன்னா ஸ்ப்ரே ஒர்க் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சுட்டு பிறகு ஃபஸ்ட் கோட் முன்னாடி தேய்க்கிறத விட ஃபஸ்ட் கோட் அப்ளை பண்ணிவிட்டு பிறகு நல்லா தேய்க்க சொல்லுங்கள் நாங்களாம் ஒரு டோர் தேய்க்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி ஆகுங்க மதியானம் ஒரு மணி ஆகிடும் ஒரு டோர் டிசைன் டோர் தேக்கணுன்னா பிளைண்ட் டோர் சொல்கிறீங்களா ஒரு பதினொன்று அப்படி ஆகும் அதுவும் பட்டிக்கிட்டி பார்த்து க்ளீனாக பண்ணுன்னா ஒரு ஆகிடுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு யார் வச்சு அடித்தாலும் நல்லா சேனிங் பண்ண சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கோட்டு முன்னாடி தேய்க்கிறத விடியும் அதுக்கப்புறம் தான் நல்லது அதனால் நீங்கள் யோசிங்க ஒரு மரத்தை தேய்ச்சி எந்த ப்ரோஜனம் இல்லை பியூ ஒர்க்கில் அதனால் ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சுட்டு பிறகு சொல்லுங்கள் அப்போ தான் நமக்கு மட்டும் கிடைக்கும் ஃபினிஷிங் இப்போ பாருங்கள் ஃபைனல் பண்ணும் போது உள்ள ரூமில் அந்த கருப்பாக இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் அந்த ப்ரௌன் ஷேடு உங்களுக்கு க்ளீனாக தெரியுது மேட் ஃபினிஷிங் தான் பியூ ஏஷியன் ப்யூவில் மேட் ஃபினிஷிங் இது பழைய டோருங்க ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் எதுவுமே போடாமல் இருந்தது அதனால்தான் இந்த கலர் வந்திருக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க நேச்சுரல் உட் பாலிஷ் ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெட் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ